நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ வைஸ் இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க இன்னைக்கு தான் நமக்கு வந்து பார்த்தா அந்த எஃப்எஃப் டபிள்யூஎஸோட அந்த ஃபைனல் டே ரெடிம் அது மட்டும் ஃபர்ஸ்ட் எல்லாமே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏன்னா வந்து இப்போ நம்ம எல்லாமே எப்படி இருப்போம்னா எப்படி இன்றைக்கி வந்து ரெடிம் கோடு கூட்டு போகிறாங்க நம்ம அதனால் வந்து இந்த க்ளோல் ஸ்கின் இமோட்டெல்லாம் க்ளைம் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ஒரு முடியல தான் இருப்போம் ஆனால் அது வந்து நடக்குமான்னு கேட்டோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நினச்சா முடியும் ஆனால் வந்து நம்ம எல்லாருமே வந்து எப்படி ரெடி கோட் கொடுத்துருவாங்கன்னு அந்த ஒரு நம்பிக்கை வந்து வச்சுக்கலாம் கடைசியில் வந்து ரெடி கோட் கிடைக்காமலே போய்டும் ஃபஸ்ட் வந்து எல்லாமே இந்த ஸ்கிப் பண்ணால் பாருங்க அப்போ தலையாக போறியும் அது மட்டும் நீங்கள் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேலைங்க அப்படின்னா நீ இப்போ நம்ம எல்லா டிஸ்ட்ரீஸ் பண்ண பார்க்கலாம் அது மாதிரி ரெடி கோட் கொடுத்து நம்ம சேல நைட்டு ஃபஸ்ட் வந்து வீடியோ வந்து போடுறோம் அதனால் அந்த ரெடி கோட் நீ வந்து பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க இப்போ வாங்க இந்த வீடியோ கூட போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்டார்டிங் எதுக்காக சொன்னால் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங்கில் போன வருஷம் இந்த எஃப்எஃப் டபிள் போது ஒன்றரை மில்லியன் வியூஸ் வரைக்கும் இன்றைக்கி வந்து லைவ் வாட்சிங் போச்சு ஆனா வந்து போன தடவை மைல் ஏதோ ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு எதாவது கேட்டாங்க அதுவே நம்மளால கொடுக்க முடியல அதனால வந்து அந்த பிக் மைஸ்டோனோட அந்த ரிவர்ஸை கிளைம் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே எஃப் டபிள்யூஎஸ் தான் தடவை ஒன்றரை மில்லியன் ரெடி கொடுத்தோம் ஆனால் இப்போ வந்து பண்ணா ஒன்றரை மில்லியன் ரெடி நீங்க போமான்னு கேட்டால் டவுட் தான் ஒன்றரை மில்லியன் தேவை இல்லை இப்போ நம்ம வந்து கேட்டு எழுதி அவ்வளோன்னா செவன் ஹண்ட்ரட் கே தான் அதாவது ஏழு லட்சம் பேர் வந்து ஒரே சேனலில் லைவ் வந்து பார்க்கணும் இது பார்த்தாலே போதும் இப்போ நடக்கிற பிரச்சனை என்ன வச்சிங்களா இப்போ நம்மளோட அஃபிஷியல் சேனல் வந்து ரெடிங் கோட் கொடுப்பாங்க ஆனால் அஃபீஷல் சேனலை லைவ் ஸ்டார்ட் பண்ணுறது மாரி வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்க ரெடிங் கோடு கொடுக்குறப்ப இருப்பாங்க அதனால நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாமே போய்ட்டு அந்த லைவ் வந்து போயிட்டு வந்து பார்க்குறோம் ஆனால் அந்த அஃபிஷியல் சேனல் நடக்கிற லைவ் போயிட்டு யாருமே பார்க்கறது கிடையாது அதனால என்ன ஆகுதுன்னா அங்கே லைவ் வாட்சிங் வர மாட்டுது அதனால வந்து இந்த இது போல வந்து லைவ் வாட்சிங் செதறி போகிறதுனால தான் வந்து நமக்கு வந்து அந்த மைல் ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ண முடியல அதனால இன்னைக்கு எப்படி கன்ஃபார்ம் நடக்கும் அதனால நம்ம வந்து பார்க்க வேண்டியது எங்கன்னா நீங்க ஈவென்ட்லேயே கூட ஓட்டு கொடுத்து தான் ஸ்ட்ரெயிட்ட சேனல் கூட இல்லை நீங்க வந்து யூடியூப்ல கூட போயிட்டு ஃப்ரீ ஃபை ஸ்போர்ட்ஸ் இந்தியா சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க வர நம்ம சேனல் தான் நம்ம சேனல் ரொம்ப ஃப்ரீ ஃபை சேனல் தான் அந்த சேனல் நீங்க வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுன்னா கரெக்டாக வந்து இன்னைக்கு வந்து சாயந்தரம் ஆறரை மணிக்கெல்லாம் லைவ் வந்து ஸ்டார்ட் ஆறு மணி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் எல்லாம் முடிய கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள கண்டிப்பாக வந்து ரெடிங் கூட கொடுத்துருவாங்க வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கொடுக்கும் அப்படி அந்த வெப்சைட்ல என்ன பக் வச்சா நாளைக்கு வரைக்கும் வந்து பார்த்தா நாளைக்கு மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படி பக் அதிகம் ஆச்சுனா அப்படி ஆகலாம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் அதனால வந்து ரெடிம் கோடு வந்து பார்த்தா இங்கே தான் கிடைக்க போகுது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிவார்ட்ஸ் பத்தி பார்த்தா வச்சுக்கலாம் செவன் ஹண்ட்ரட் அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு போயிடலாமே இரநூறுக்கே லைவ் வாட்சிங் கொடுத்தா அந்த சூஸ் ஒன் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லிட்டு பண்ணி இதை கேட்டு வந்து தரப்பறாங்க அது கூட வந்து டைம் ஆட்டில் வச்சுட்டு அதுக்கடுத்து கூட வந்து நானூறு கே லைவ் வச்சு நாலு லட்சம் லைவ் வாட்சிங் ஒரே சமையல் கொடுத்தா அந்த எமௌண்ட் நமக்கு வந்து இருந்து எஃப்எஃப்டபிள்யூஎஸ் அந்த அதுக்கு அடுத்து வந்து எப்போ வச்சுட்டு அதுக்கடுத்து செவன் ஹண்ட்ரட் கே லைவ் வாட்சிங் கொடுத்தா நமக்கு வந்து அந்த ஸ்கின்ஸ் மூணு க்ளோல் ஸ்கின்ல ஏதாவது ஒன்றும் அதுக்கு அடுத்து ரூம் கார்டு கொடுக்க நம்ம வந்து ஈவெண்ட் பேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை நம்ம வந்து கிளைம் பண்ணா வச்சுன்னா ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த லைவ் வாட்சிங் கம்ப்ளீட் பண்ணணும் இரநூறுக்கே மேலே தாண்டி இரநூறுக்கே ரீச் பண்ணால் இந்த ஃபர்ஸ்ட் ரிவார்ட்ஸும் நானூறுக்கே ரீச் பண்ணால் அந்த ரெண்டு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அதுக்கு அடுத்து செவன் ஹண்ட்ரட்கே ரீச் பண்ணிட்டா இந்த எல்லா ரிவார்ட்ஸுமே கிளைம் பண்ணிட்டு போயிடலாம் அதனால ஃபஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எந்த லைவ்மே பார்க்காதீங்க ஃப்ரீ ஃபைவ் இயர்ஸ் போர்ஸ் இந்தியா சொல்லிட்டு பார்த்தா ஒரு சேனல் வந்து இருக்குது அந்த சேனலில் இன்னைக்கு நைட் லைவ் போகும் இந்த ஸ்டீம் அதை போய்ட்டு வந்து பாருங்க இந்திய தமிழ் ஏதாவது ஒரு ஸ்டீம் போயிட்டு வந்து பாருங்கள் அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் தான் வந்து எடுத்துக்கணும் அதை விட்டு வந்து பார்த்தா போன மற்ற நிறைய யூடியூபர்ஸ் வந்து போடுவாங்கல்ல அது போல லைவ் வந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களா நமக்கு வந்து அங்கே வந்து மைல் கம்ப்ளீட் ஆகுது நமக்கு வந்து ரிவார்ட்ஸும் கிடைக்காது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் நினைக்கிறேன் இன்னைக்கு சாயந்தரம் வந்து பண்ணால் கரெக்டாக வந்து ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெடிம் கோடு வந்தவன் நம்ம சேனல் ஃபாஸ்ட் வந்து போடுறோம் அதனால் வந்து அதில் வந்து எந்த பிரச்சனை ஆனால் இருந்தாலும் வந்து லைவ் வாட்சிங் அப்படின்றத ஒன்று கொடுத்து தான் அவனு மூணு மணி நேரம் யாருமே பார்க்க சொல்ல அவங்க வந்து கேட்டுக்கிட்டு செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போகணும் லைவ் வாட்சிங் அவ்வளோதான் அது போயிட்ட பிறகு நம்மளே வந்து பண்ணால் எல்லாமே வந்து பேக் அடிச்சு கூட வெளில வந்துடலாம் அதனால் வந்து எந்த பிரச்சனை இல்லை அவங்க வந்து கேட்டுக்கிட்டு செவன் ஹண்ட்ரட் கே லைவ்வில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடணும் அவ்வளோதான் அது மட்டும் இருந்தாலே போதும் அதனால் மறக்காமல் போயிட்டு வந்து பாருங்கள் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த க்ளோ ஸ்கின்னால வந்து எது வந்து பெஸ்ட்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நான் வந்து அதுக்கே வீடியோ போன நான் மறந்துட்டேன் உங்களுக்கு பிடிச்ச கோல் ஸ்கின் எடுங்க அவ்வளோதான் உங்களுக்கு எது புடிது அது மட்டும் எடுங்க எமௌண்ட் வந்து எப்படி வந்து கிளைம் பண்ண போடலாம் எப்படின்னு சொல்ல முடியாது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் ஏன்னா வந்து ஆக்டிவ் பிளேயர்ஸ் ரொம்ப வந்து கம்மி ஆயிடலாம் நிறையா கூட என் ஃப்ரெண்ட்லி பார்த்தா இது தேர்ட்டி காட்டுது அதனாலே கொஞ்சம் டவுட் ஆகிடுது அதனால வந்து எல்லாருமே போய்ட்டு லைவ் வந்து பாருங்க இப்படி பார்க்கும்போது செவன் ஹண்ட்ரக்கே லைவ் வச்சு அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெளில வந்து விருப்ப இருக்கும் பார்க்கலாம் அவ்வளோதான் சந்திரம் சாயந்திர நைட்டு எட்டரை மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே ரெடி கூட